அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளின் 27வது போட்டியாக நடைபெறவுள்ள சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கிடையிலான இந்த போட்டியானது யாருக்கு சாதகமான தன்மையினை கொண்டிருக்கின்றது மற்றும் இந்த போட்டியிலே இந்த இரண்டு அணிகளும் கடந்த போட்டியில் விளையாடிய பிளேயிங் லெவனிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும், அதேபோன்று இந்த இரண்டு அணிகளினுடைய கடந்த கால பெறுபேறுகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன, அந்த பெறுபேறுகள் யாருக்கு சாதகமாக அமைகின்றது இந்த போட்டியிலே என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த போட்டி நடைபெறுகின்ற டெல்லி மைதானமானது யாருக்கு சாதகமான பண்புகளை கொண்டிருக்கின்றது மற்றும் இந்த மைதானத்திலே எத்தனை வெற்றிகளை எந்தெந்த அணிகள் யாருடன் பெற்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக இந்த வீடியோவிலே ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளின் மிகச்சிறந்த அணிகளாக இந்த இரண்டு அணிகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளும் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே மிகச்சிறந்த ஒரு இடத்தில் காணப்படுகின்றது. சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே மொத்தமாக 6 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அதிலே 5 போட்டிகளில் வெற்றியினை பெற்று மிகச்சிறந்த ஒரு ரன் ரேட் அடிப்படையில் அவர்கள் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே முதலாவது இடத்தில் காணப்படுகின்றார்கள். அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மொத்தமாக 6 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 6 போட்டிகளிலே 3 போட்டிகளில் வெற்றியினையும் 3 போட்டிகளில் தோல்வியினையும் அடைந்து தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் 4வது இடத்தில் காணப்படுகின்ற இந்த நிலையிலே இந்த போட்டியானது இரண்டு அணியினருக்கு மிக முக்கியமான போட்டியாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த போட்டியிலே ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில், என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியிலே பெரும்பாலாக மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில வேளை அவர்களுடைய அணியிலே இரண்டே மாற்றங்கள் மட்டுமே அவர்கள் அனைத்து போட்டிகளிலும் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதாவது இம்ரான் தாகிர் மற்றும் டிஜே பிராவோ ஆகிய இரண்டு வீரர்களை அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே உள்ளீடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அவ்வாறு உள்ளீடு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மொயின் அலி மற்றும் லுங்கிங்கிரி ஆகிய இரண்டு வீரர்கள் வெளியில் செல்வதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஆனால் இந்த போட்டியிலே அவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகிறது. அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில், என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே கடந்த போட்டியில் கழட்டி விடப்பட்ட இஷான் கிஷன் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு ஜெயன் ஜாதவ் அவர்கள் இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. அதனை பொறுத்து வேறு எந்த விதமான மாற்றங்களும் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபவர்கள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில், இந்த இரண்டு அணிகளும் இதுவரை காலமும் மொத்தமாக 32 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 32 போட்டிகளிலே 13 போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். 19 போட்டியிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் மிகச்சிறந்த வெற்றி பதிவுகளை வைத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஆதிக்கமானது இந்த ஐபிஎல் வரலாற்றிலே மிகவும் அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் அடுத்த இன்னுமொரு புள்ளி விவரம் ஒன்று காணப்படுகின்றது. கடந்த 2020 நடைபெற்ற சுற்று போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் 2 போட்டிகளில் விளையாடியிருந்தன. அந்த 2 போட்டிகளிலும் ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு போட்டிகளை வெற்றி பெற்றிருக்கின்றது. அதேபோன்று 2019 அன்று நடைபெற்ற இந்த ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே மொத்தமாக 4 போட்டிகளை இந்த இரண்டு அணிகளும் சந்தித்திருந்தார்கள். அதாவது அந்த ஐபிஎல் சுற்று போட்டிகளின் ஃபைனல் வரை சென்றிருந்தார்கள் இந்த இரண்டு அணிகளும். அதிலே மொத்தமாக 4 போட்டிகளிலும் மும்பை இந்தியன்ஸ் அணியினரே அந்த 4 போட்டிகளையும் வெற்றி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ஒன்றினை நடத்தியிருந்தார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கடந்த கால புள்ளி விவரங்கள் என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பக்கம் சென்றாலும், இறுதியாக விளையாடிய 2020 சுற்று போட்டியிலே இரண்டு அணிகளும் தலா ஒரு வெற்றியினை பெற்றிருப்பது ஒரு சமமான ஒரு பலத்தினையும் காட்டுகின்றது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த போட்டியானது எங்கு நடைபெறுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில், டெல்லி மைதானத்திலே இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த டெல்லி மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதற்கு முன்பு ஒரடியாக மோதியுள்ளார்களா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில், இந்த இரண்டு அணிகளும் இதற்கு முன்பு ஒரு தடவை மோதியிருக்கின்றார்கள். அந்த போட்டியிலே சிஎஸ்கே அணியினர் மிகச்சிறந்த ஒரு வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் 2021 இந்த ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் இந்த மைதானத்தில் தற்பொழுது ஆளுக்கு ஒரு போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த போட்டிகளிலே இரண்டு அணிகளும் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த மைதானம் இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த தன்மையினை கொண்டிருக்கின்றதனை அறிய முடிகின்றது. அதேபோன்று இன்னும் ஒரு வரலாற்று சான்றினை பார்க்கக்கூடியதாக காணப்படும். இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதுவரை காலமும் மொத்தமாக, அதாவது சிஎஸ்கே அணியினர் மொத்தமாக 9 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 9 போட்டிகளிலே 7 போட்டிகளில் வெற்றியினை பெற்று 2 போட்டிகளில் மட்டுமே தோல்வியினை அடைந்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினருடைய மிகச்சிறந்த பெறுபவர்கள் பெரும்பாலும் சென்னை மைதானத்திலே அதிகளவாக காணப்படும். ஆனால் சென்னை மைதானத்தை விட மிகச்சிறந்த பெறுபவர்களை இந்த டெல்லி மைதானத்திலே சிஎஸ்கே அணியினர் வைத்திருப்பது சிஎஸ்கே அணியினருக்கு அதிகளவான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மொத்தமாக 12 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அதிலே 5 போட்டிகளில் மட்டுமே தோல்வியினை அடைந்திருக்கின்றார்கள். 5 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினையும் 7 போட்டிகளில் தோல்வியினை அடைந்திருப்பது மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு இந்த மைதானம் சற்று சாதகமின்மையாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சிஎஸ்கே அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மை கொண்டதாக இந்த மைதானம் காணப்படுகின்றது. அதேபோன்று கடந்த கால புள்ளி விவரங்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு சாதகமாக காணப்படுகிறது. தற்பொழுது நடைபெற்று வருகின்ற ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே ஆதிக்கம் சென்னை அணியினரிடம் காணப்படுகிறது. மொத்தத்தில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு
ஒவ்வொரு துறைகளிலும் இந்த இரண்டு அணிகளும் ஒரு சமபலம் வாய்ந்ததாகவும் ஆதிக்கம் செலுத்துகின்ற சக்தியினையும் பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக நாம் இந்த இரண்டு அணிகளுடைய பலம் பலவீனங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இரண்டு அணிகளும் என்னை பொறுத்தவரை மிகச்சிறந்த தரமான வீரர்களை வைத்திருக்கின்றார்கள். துடுப்பாட்டமும் சரிதான், பந்து வீச்சும் சரிதான், சகலதுறை வீரர்களும் சரிதான். இந்த இரண்டு அணிகளிலுமே காணப்படுகின்ற ஒரு சிறப்பம்சமாக மிகச்சிறந்த சகலதுறை வீரர்களை இந்த இரண்டு அணிகளும் வைத்திருப்பது, அந்த அணியிலே அதிகமான பந்து வீச்சாளர்களை பயன்படுத்துவதற்கும் துடுப்பாட்ட வீரர்களை பயன்படுத்துவதற்கும் சாதகமாக அமைகின்றது என நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த போட்டியிலே என்னை பொறுத்தவரை நாணய சுழற்சியில் வெற்றி பெறுகின்ற ஒரு அணியானது முதலில் எதிரணியினை துடுப்படுத்த ஆடுவதற்குரிய வாய்ப்பினை கொடுப்பார்கள். அவ்வாறு எதிரணியை துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையும் இந்த நாணய சுழற்சியிலே வெற்றி பெறுகின்ற அணிக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இருப்பினும் இந்த போட்டியிலே யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 2021 ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளை மிகச்சிறந்த முறையில் மிகச்சிறந்த தலைமைத்துவத்து மூடாகவும் அதேபோன்று அணி வீரர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாகவும் அதேபோன்று தொடக்க வீரர்களுடைய பங்களிப்பு காரணமாகவும் அந்த அணி தொடர் வெற்றிகளை பெற்று வருவது எம்மால் பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே முதல் போட்டியில் தோல்வியடைந்த சிஎஸ்கே அணியினர் தற்பொழுது தொடர்ந்து 5 போட்டிகளை வென்றிருக்கின்றார்கள் என்றால் இதற்கு அனைத்துக்கும் அந்த வீரர்களும் அதனுடைய தலைவருமே பொறுப்பேற்க வேண்டும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே தற்பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணியினரை விட சற்று ஒரு உயர்வான நிலையை சிஎஸ்கே அணியினர் காணப்படுவதோடு இந்த போட்டியும் அவர்கள் பக்கம் செல்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகிறது. இருப்பினும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கின்ற வீரர்கள் எவரை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. மிகச்சிறந்த தரமான வீரர்களாக காணப்படுகிறார். இந்த ஒரு இந்த வீரர்களில் என்னை பொறுத்தவரையில் ஒரு 3 வீரர்கள் பிரகாசிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினரால் வெற்றியினை பெறுவது மிக கடினமாக அமையும் என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.